ஆக்சுவலி பேச லைட்டாக பேசுகிற மாதிரி ஆசை கூட ஆசைன்னு வந்தாலே சின்ன பழைய காலத்தில் ஆசை வந்து இப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்றது ஆசை கூட பசங்க வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமாக முடியலாம் பண்ற ஸோ அது அங்கே ஆட அவர் மைண்ட் செட்டோடய தான் வந்தார் ஃபிஃப்டி பெர்சென்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் அவர் வந்து இல்லை நான் ஆடுறேன் அப்படின்னா ஸோ அவர் ஆடுறேன்னு சொன்னோன்னே ஓகே ஃபைன் மோர் தேன் ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் போர்டு அப்படின்றதுல கஜி சேர வந்து ரெண்டு ஆப்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணுக்கு பண்ற மாதிரி இருந்தது கொஞ்சம் டிம் டவுன் பண்ணிக்கலாம் கியூட்டா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் இத பண்ண விஜய் சேதுபதி சார் டான்ஸ் ஆட வச்சுக்கே கொக்கோலாவோட ஒரு சாங்க்காக சொல்லுங்க அதை பத்தி எங்களுக்கு எப்படின்னு ப்ரோமோ சாங்க்க்கு நாங்க விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர்ல இருந்தது ஏன்னா வந்து இவ்வளவு அந்த சாங்ஸ் எல்லாமே இந்த வாட்டி ஒரு ஆக்டர் உள்ள வரும்போது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் ராயனுக்கு பண்ணேன் எஸ் பண்ண பாட்டு வந்துருச்சு ஆல்ரெடி படமும் ரிலீஸ் ஆக போகுது சோ அந்த பாட்டே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஏஆர் ரமான் சார் வாய்ஸ்ல அனுந்தனு வாய்ஸ்ல அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஸோ சேரை பார்க்கும் ஸோ ரொம்ப கிரியேட்டிவாக இருக்குது அவர் டக்கு டக்குன்னு ஸ்டெப்ஸஸ் யோசிக்கிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும் எனக்கு அவரை பார்த்தோடனே வந்து ஓகே அவர் என்ன பண்ணுறாரு எப்படி யோசிக்கிறாரு என்ன பண்ணால் அவரது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் அப்படி யோசிக்க ஆரம்பித்தேன் ஸோ உங்களோட ஒர்க்கை வந்து பிரபுதேவா சார் பார்த்தாரா என்ன சொன்னார் சாங்லாம் பார்த்தாரா சார் வந்து நான் போய் பேசினேன் சார் கிட்டேன் குவி இந்தியாவின் தலை சிறந்தேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை ஹலோ வணக்கம் வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து நாங்கள் நிறையா வீடியோஸ்ல பார்த்துருக்கோம் இந்த ஸ்பேஸை நாங்கள் சோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்கு நீங்க கோரியோகிராஃப் பண்ண சாங்ஸ் வந்து புக் ஸ்டெப்பை எல்லாரும் எந்த பக்கம் போனாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லேயே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அதுவும் எப்படின்னா எங்கள் ஸ்பேஸ் நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்பேஸில் நீங்கள் எங்களுக்கு எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்குல்ல ஒரு ரொம்ப சேஃபான க்ளோசஸ்டான இடத்துல இருக்கிறது இன்னொன்று வந்து அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல் ஆனால் அது அதெல்லாமே ஒரு சைடில் இருந்தாலும் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன நல்லா பண்ணலாம் அடுத்தது என்ன கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ஹவு நெக்ஸ்ட் ஹவு கேன் ஐ க்ரோ மோர்ன்றது தான் என்னோட ஐடியா நைஸ் அண்ட் வந்து கட்சி சேர வந்து எல்லாருமே அந்த பீக்ல இருந்து வெளியே வரல அந்த பாட்டுல இருந்து அதுக்கு உடனே வந்து ஆசை கூட வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்க இந்த ஹுக் ஸ்டெப்லாம் இப்ப எங்கெல்லாம் தெரிஞ்ச தூங்கும் போதே நீங்க வந்து அதை பிளான் பண்ணுவீங்களா இல்ல எப்படி அதை பிளான் பண்ணுவீங்க இந்த ஹுக் ஸ்டெப்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கையில வந்ததுக்கு அப்புறம் வந்து டைரக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து எல்லாரையும் ஆன் போர்ட் பண்ணுவாங்க சோ கொரியோகிராஃபரோ ஆன்போர்ட் பண்ணும்போது வேற வேற டைரக்டர்ஸ்க்கு வேற வேற ஸ்கிரீன் பிளே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கொரியோக்ராஃபி ஒர்க் பண்ண இருப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஹுக் ஸ்டெப் தான் என்றைக்குமே ஃபர்ஸ்ட்டு ஹுக் ஸ்டெப் எங்களோட கறிக்குலம் படி ஹுக் ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு கிராக் பண்ணுவோம் அதை க்ராக் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ டேஸ் எடுத்துப்போம் டிபெண்டிங் ஆன் எவ்வளோ டைம் இருக்குது இதுக்கெலாம் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துகிட்டு ஒரு த்ரீ ஃபைவ் டு சிக்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணி அப்ரூவல் வாங்குவோம் ஏன்னா கிராக் தான் அதுக்கப்புறம் வர டான்ஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் அப்படியே ஸ்லோவா ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் வந்து நிறைய வாட்டி பாட்டு கேட்டு தூக்கத்துலேயும் வந்திருக்க ஸ்டெப்பு கிடையாது அதே மாதிரி நைட்லாம் ஆடி அது அதுக்கு டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுவோம் நைஸ் இந்த கட்சி செய்கிற ஸ்டெப் எப்படி அது தோணுச்ச உங்களுக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ் கட்சி சேர வந்து வேற ரெண்டு ஆப்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய பொண்ணுக்கு பண்ணுற மாதிரி இருந்தது கொஞ்சம் டிம் டவுன் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஸோ வேக்கிங்ன்ற ஸ்டைலில் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இதை பண்ணோம் அண்ட் மியூசிக்கையும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இனிஷியலி இந்த ஸ்டெப் கிடையாது ஓகே அது வேறு மாதிரி இருந்தது அதை வந்து அதுக்கப்புறம் வந்து கடைசி நிமிஷத்தில் தான் நான் மாற்றினேன்

மேக் ஃபன் அதாவது ஃபன்னாவும் விஷாலோட போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதோட உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி எல்லாரோட கிரியேட்டிவிட்டியும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அது தப்பே கிடையாதுன்னா எப்படிலாம் கம்பேர் பண்றாங்க பீப்புளோட மைண்ட் எப்படிலாம் போகுது ஒரு ஒரு விஷுவலை பார்த்து இன்னொரு விஷுவலை கனெக்ட் பண்றதே ஒரு சம கான்பிடன்டான மைண்ட் அது இதை வந்து ஆக்சுவலி பேச லைட்டா பேசுகிற மாதிரி ஆசை கூட ஆசைன்னு வந்தாலே சின்ன பழைய காலத்துல ஆசை வந்து இப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்றதுலாம் ஆசை கூட பசங்க வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமா முடியலாம் பண்றது நாங்க வந்து அபியர் வந்து சாங்ல தான் வந்து பார்த்தோம் அதுல பார்க்கும் அவர் ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கு ஆனா அவர் ஆசை கூட வந்து ஸ்டெப்பை டான்ஸ் ஆடினாரு எப்படி அவர் ஆட வச்சிங்க நீங்க நாங்கள் ஆட வச்சதில் அவர் மைண்ட் செட்டோடைய தான் வந்தார் ஃபிஃப்டி பெர்சென்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் அவர் வந்து இல்லை நான் ஆடுறேன் அப்படின்னா ஸோ அவர் ஆடுறேன்னு சொன்னோன்னே ஓகே ஃபைன் இஃப் இயர் மோர் தேன் ஹாப்பி டு யூ ஆன் போர்டு அப்படின்றதுல ஸோ அவரோட ப்ராசஸும் இருந்தது மேபி வி கேம் ஒன் அண்ட் ஹாஃப் வீக்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால பிகினிங் நடுவில் ஒரு செஷன் அப்படிலாம் ஸோ அவர் ஒரு நிறைய விஷயம் கற்றுட்ருக்காரு இந்த ஒரு செஷன்லேயே வந்து அவர் ஒரு பர்ஃபார்மராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் ஆமா ஆக்சுவலாக ரெண்டு சாங்க்க்குமே அவரே செம்யா டிஃப்ரெண்டா நாங்கள் பார்த்தோம் ஆகிருக்காரு இருக்காரு போது ஃபர்ஸ்ட் சாங் அப்படி வைக்கல அவர் ஒரு கூல் கிட் அந்த மாதிரி காமிச்சிட்டு இதுல அப்படியே ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சனாக காமிக்கிறதுனால சூப்பரா இருந்தது பாக்குறது சூப்பர் எஸ் ஸோ வந்து இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் சாங் பத்தி அவங்க நிறைய பேசிட்டோம் அது தவிர அடுத்த லிஸ்ட்ல கொஞ்சம் நிறைய வந்துட்டே இருக்கு விஜய் சேதுபதி சார் டான்ஸ் ஆட வச்சுங்க கொக்கோலாவோட ஒரு சாங்க்க்காக சொல்லுங்கள் அதை பற்றி எங்களுக்கு எப்படின்னு ஸோ நாங்கள் கோக் ஸ்டுடியோ தமிழோட நிறைய கொரியோகிரஃபீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அமித் கிருஷ்ணன் தான் அதோட டைரக்டர் அவரோட தான் என்ஜாய் என்ஜாமி ஒரசாத கேண்டி கேசே அப்படின்றது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி வந்த ஒரு அசோசியேஷனில் தான் ஹி அஸ் இன் கோக் ஸ்டுடியோ டூ சீசன் டூவில் அதோட ப்ரோமோ சாங்குக்கு நாங்கள் கோ விஜய் சேதுபதி சார் பண்ண வச்சோம் ஒரு செட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியரில் இருந்தது ஏன்னா வந்து இவ்வளோ நாள் நம்ம மியூசிஷியன்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த சாங்ஸ் எல்லாமே இந்த வாட்டி ஒரு ஆக்டர் உள்ள வரும்போது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்க டான்சர்ஸே வந்து சிசித்பதி சார் வராரு மக்கள் செல்வன் அப்படின்ற பேர் இருக்கும் போது அவர் ரொம்ப காமா வாங்க சொல்லிக் கொடுங்க அவ்வளவுதான் ஓகே அவர் ரொம்ப காம் இது பண்ணலாம் ஓகே சூப்பர் இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அவர் ரொம்ப காமா அவர் வேலையை பார்த்துட்டு அப்படியே அவர் டான்ஸ் ஆட வைக்கிறதுங்கிறது எப்படியோ நல்லா இருந்தது அண்ட் அவர் நாங்க பார்த்த வரைக்கும் பெருசா ஸ்டெப் எல்லாம் டான்ஸ் ஆட மாட்டாரு சோ எப்படி அவர் ஆட வச்சிங்க அவர் வந்து இப்ப சமாத்திக்கவா கொஞ்சம் கம்மியா பண்ணவா அப்படிலாம் கேட்டாரா இல்ல இல்ல அவருக்கு ஏத்த தான் என்றைக்குமே பண்ணும் சோ அவருக்கு அவர் என்ன மாதிரி ஆடுவாரு எனி ஆர்டிஸ்ட் இப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள போய் அவங்க இது வரைக்கும் ஆடி இருக்காங்களா இல்லப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி விட அவரை கொஞ்சம் வெளில கொண்டு போகக்கூடாதுன்றதுனால தான் அவருக்கு எது வருமோ அண்ட் இன்புட் ஸோ ஒரு மூணு நாலு இன்புட் கொடுத்துட்டு ஒட் எவர் ஹீ ஃபீல்ஸ் மோர் கம்ஃபர்டபுள்னு அதுதான் பண்ணுவோம் அந்த ஸ்டெப்புமே சூப்பராக இருக்கும் அதுவுமே நான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது வந்து முக்கியமான ஒருத்தர் இவர் பேரை சொன்னாலே எல்லா பக்கமும் சும்மா தெரிக்கும் தல தோனி எஸ் மகேந்திர சிங் தோனி அவர் கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் சொல்லுங்க எங்களுக்கு ஸோ வந்து ஆட் இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் நாங்கள் அவர் அப்ப வந்து கோவிட் டைமில் தான் ஒர்க் பண்ணது ஸோ நாங்கள் ஆட் ஷூட் போன போது அவர் இல்லை ஏன்னா வந்து க்ரீன் மேர்டில் தான் அவரை ஷூட் பண்ணுவோம் ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் ஆனால் இப்போது அவரை மட்டும் தனியாக பாம்பேயில்தான் ஷூட் பண்ணாங்க ஸோ அதுக்கு நான் போல நான் ரொம்ப சேடாக தான் இருந்தேன் பட் எனக்கான வீடியோ வந்துட்டே தான் இருந்தது எங்களோட ஃபவுண்டர்ஸ் டிடிசியோட ஃபவுண்டர்ஸ் சுரேன் சார் ஆறு சார் போயிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க எல்லாரையும் பற்றியும் பேசி வெரி ஹாப்பி மூமெண்ட் தான் சூப்பர் அவரை மட்டும் ஆட வச்சது இல்லாம நீங்களாம் சேர்ந்து கிங் கோலியுமே ஆட வச்சிருக்கீங்க அவரு இப்பதான் நாங்க வந்து டி இதுல செம்மையா டான்ஸ் ஆடி பார்த்தோம் சோ ரியல்லா எப்படி டான்ஸ் ஆடினாரு எப்படி அவரோட கேரக்டர் வெரி கூல் வெரி ஐ திங்க் போட் கேப்டன் கோல் அண்ட் விராட் கோலி சோ வெரி கூல் வந்தாங்க அப்படியா ஓகே பயங்கர ரொம்ப ப்ரொஃபஷனல் அவங்களோட இதை டெமென்னோரே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் கற்றுப்பாங்க சரி ஓகே தான் அவ்வளோதான் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தம் டு டூ சூப்பர் தான் ஸோ மாதிரி ஜாலியாக வந்து இது பண்ணி இது வரைக்கும் பண்ணுறவங்க எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க ஐ மீன் டச் இட்ஸ் பின் வெரி கிரேட் நைஸ் உங்க நீங்கள் ஒர்க் பண்ண சாங்ஸை பற்றி நம்ம நிறையா பேசணும் இப்போ நம்ம அனுஷா பற்றி சில விஷயங்கள் பேச போகிறோம் ஸோ அனுஷாக்கு எப்படி இந்த டான்ஸ் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அதனால் டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அது வந்து நம்ம லேட்டாக தான் கண்டுபிடிப்போம் ஏன்னா பிறந்தோடனே நம்ம எல்லாரையும் வந்து பரதநாட்டியம் கிளாஸ் சேர்த்துருவாங்க கண்டிப்பாக கொண்டு போய் முதல் வேலையா பரதநாட்டியம் கிளாஸ் தான் மியூசிக்கும் டான்ஸும் சேர்த்து விட்டாங்க டான்ஸ் மியூசிக்கை நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அது எனக்கு எனக்கு செட் ஆகல ஐ மீன் நாட் ஐ டென்ட் ஃபிகர் அவுட் இட் வாஸ் கிரேட் ஃபார் மை வாய்ஸ் அப்படின்னு அப்புறம் டான்ஸ் வந்து எப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதுன்னா ஒரு டைமில் வந்து இப்போ நான் ஷோப்னாக்கா ஸ்டூடெண்ட்னால் அவங்க என்னை பிக் பண்ணி நீ இப்போ பர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸோ நான் அடைவசும் கற்றுருக்கேன் நான் அதே டைமில் பெர்ஃபார்மென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க கூட அப்படி பார்க்கும்போது அவங்களாம் இவ்வளோ சூப்பராக ஆடுறாங்களே நம்ம டீச்சர் இவ்வளோ சூப்பராக ஆடுறாங்களே நம்ம ஒரு வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷனுக்கு போகும்போது அப்போ இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பீக் ஆக ஆரம்பிச்சது ஸோ கூட இருக்கிற நிறைய அக்காஸ் தான் அவங்க எல்லோரையுமே நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் என்றைக்குமே வந்து அவங்க தான் வளர்த்து விட்ருக்காங்க சின்ன வயசுலேருந்து அழகாக இருக்க நல்லா கண் நல்லா வர உனக்கு நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது பண்ணு இன்னும் நல்லா பண்ணு அப்படின்றதுனால ஸோ அந்த அங்கே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு சூப்பர் நைஸ் ஸோ கிளாசிக்கல் டான்ஸாக இருந்து ஒரு கொரியோகிராஃபராக மாறிடுது அப்படிங்கிறது தட்ஸ் நாட் ஈஸி பிகாஸ் கிளாசிக்கல் டான்ஸஸ்க்கு தெரியும் நம்மளுக்கு நம்மளுக்குனே உரியான சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் எப்படி அதை வந்து பிரேக் பண்ணி நம்ம மற்ற ஸ்டைலெலாம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க டிடிசிக்கு நான் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கோர் டீம் மெம்பராக தான் இருந்து ஐ வாஸ் லேர்னிங் ஸோ அதே டைமில் கிளாசிக்கல் போயிட்டே தான் இருந்தது நான் வந்து ரொம்ப வெஸ்டர்னை தனியாக கற்றுக்க ஆரம்பித்தேன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து இப்போ நான் ரொம்ப வருஷமாக கிளாசிக்கல் பண்ணதுனால அதோட நிறைய எலிமெண்ட்ஸ் வெஸ்டர்னில் தெரிய ஆரம்பிச்சது அது கொஞ்சம் ஆக்வேர்டாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய மென்டவர்ஸ்லாம் பேசினாங்க என் கூட ஏன் வந்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் ஏன் நீ வந்து ரெண்டுமே தூக்கி போடணும் நினைக்கிறேன் அதையே ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிற ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த் எடுத்து இதில் போடு இதோட ஸ்ட்ரென்த் எடுத்து அதில் போடு இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் என்னோட கோ குரியோகிராஃபர்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அண்ட் எனக்கு ஆல்ரெடி இன்ப்ட்ட ஒரு ஸ்டைல் இருந்திருக்கு இருக்கும் ஆப் இவ்வளோ வருஷம் கிளாசிக்கலாம் அது எல்லாமே ஃப்ளேவராக ஆட் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் பிறக்க ஆரம்பிச்சுது அது அப்படியே இன்னும் ஆகிட்டு எதுவுமே பிரேக் பண்ணல எல்லாத்தையும் கோர்த்து கோர்த்து ஆடின் தான் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் அண்ட் ஆட்ஸ் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அடுத்த பிலிம்ல ஒர்க் பண்ணுங்கிற ஆசைகள் இருக்கா எப்படி அது கண்டிப்பா அது இருக்கு ஃபிலிம் மட்டும் இல்லை ஃபிலிம் வந்து ஒரு பெரிய வேர்ல்ட் வைட் ஆடியன்ஸ் அது ஒண்ணு இருக்கு

ஃபைவ் ஹண்ட்ரட் டான்சர்ஸோட ஒரு இட் வாஸ் அ நியூ ஜேர்னி ஃபார் மீ ஆல்சோ அண்ட் ஐம் ரெலி தேங்க்ஃபுல் ஃபார் த போத் ஆஃப் தம் அண்ட் ஆல் தி அசிஸ்டன்ட் குரியர்ஸ் ஒர்க் வித் மீ அதில் அந்த மூவிஸ் சைடில் எல்லோருமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்து அங்கே நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சிலது நம்ம மியூசிக் வீடியோவில் ஆட்ஸில் ஈவெண்ட்ஸ் சங்கீத்தில் பண்ணாத அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு தனி செக்டார் அப்படி இருக்கும்போது ஒரு ஒண்டர்ஃபுல் பிகினிங்

எனக்கு அவரை உடனே வந்து ஓகே அவர் என்ன பண்ணுறாரு எப்படி யோசிக்கிறாரு என்ன பண்ணால் அவரது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நான் அப்படி யோசிக்க ஆரம்பித்தேன் ஸோ அவர் எனக்கு அந்த ஒரு குட் டென் டேஸ் வந்து பயங்கரமான லேர்னிங் ஒரு இட் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நைஸ் ஸோ இப்போ அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருக்கீங்க அடுத்து என்ன என்னென்ன ஆசைகள் இருக்குது யாரை வந்து உங்கள் ஹுக் ஸ்டெப்புக்கு டான்ஸ் ஆட வைக்கணும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக அனுஷா வந்து இந்த டான்ஸ் ஒரு ஸ்டெப் இவங்கள ஆட வைக்கணும்னா யாருக்கு யாரு ஆசை எல்லாரையும் ஆட வைக்கணுன்னு தான் எனக்கு ஆசை நான் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டிக் அடி யாருக்கு ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படி இல்லையே இல்ல யாரோ ஒருத்தருக்கு போடணும் ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு ஹாலிவுட் இல்லன்னா பாலிவுட் சொல்லிட்டுவாங்க சரி பாலிவுட்ல சொல்லுங்க யாருக்கு வந்து ஐ அந்த டெஃபனெட் லைக் ரித்திக் ரோஷன் சார் போடணும்னு ரொம்ப ஆசை அத நம்மளோட நம்ம சின்ன வயசுல பாத்திருப்போம் சோ அது ஒரு விஷயம் இருக்கு தமிழ வந்து யாரு சொல்லலாம் விஜய் சார் இருக்காரு சோசியா சார் இருக்காரு கண்டிப்பா பிரபுதேவா சாரே பண்ண வச்சாலும் இன்னும் சூப்பரா சூப்பர் சோ உங்களோட வாக்க வந்து பிரபு சார் பார்த்தாரா என்ன சொன்னாரு சாங் எல்லாம் பார்த்தாரா சார் வந்து நான் போய் பேசினேன் சார் கிட்ட

பியூட்டிஃபுல்லான விஷயம் ஏன்னா ஃபீமேல்ஸ் ஆய்பல்லவி மேம் ஏன்னா இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டான்சர்ஸ் ஸோ இவங்களும் அப்படியே ஒரு டாப்பாக நம்ம ஆக்டர்ஸ்க்கு ஒரு ஈக்குவல் லீகில் கொண்டு தான் நைஸ் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமா டான்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக அதை அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கொரியோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு நேமோட நம்ம இருக்கும் பட் சில பேர் வந்து இன்ஃப்ளூன்சர்ஸ் வந்து அவங்களும் அவங்கள வந்து கொரியோகிராஃபர்னு நேம் பண்ணிக்கிறாங்க வாட் இஸ் சி அபவுட் இட் வி எனக்கு வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆகிட்டோம் ஏன்னா வந்து கொரியோகிராஃபர்ன்றது ஒரு ஒர்க் ஷாப்புக்கு நம்ம எடுத்தாலும் நம்ம கொரியோகிராஃபர் ஸோ பேசிக்கலி நான் ஒரு கொரியோகிராஃபி பண்ணேனாலே நான் அதுக்கு அந்த பாட்டுக்கு நான் தான் கொரியோகிராஃபர் அதை அதை அக்செப்ட் பண்ணுறாங்கனாலே அது ஓகே தான் ஸோ நான் அவங்கள தனியாக நான் வைக்க மாட்டேன் அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த இடத்துல வந்திருக்காங்க பட் சர்டன் திங்ஸ் ரொம்ப சின்ன விஷயம்தான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை வெறும் வந்து உக் ஸ்டெப்புக்கு மட்டும் வாடாமல் அதை வந்து ஒரு இப்போ நம்ம டான்ஸ் இன்ஃப்ளூயன்சர் இல்லை டான்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான அஜெண்டாவும் ப்ராப்பராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல ஒரு ஹுக் ஸ்டெப்பை பண்ணுறதுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதோட பேசிக்ஸ் எல்லா ஸ்டைலோட பேசிக்ஸும் கற்றுக்கிட்டு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா நாங்களும் அதான் ட்ரைவ் பண்ணுறோம் எல்லாமே எவ்வளோ மேக்ஸிமமாக கற்றுக்கலாம் எவ்வளோ தான் நம்ம ஷூட்ஸ் போனாலும் ப்ராக்டிஸில் இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒழுங்காக சாப்பிட்ணும் ரொம்ப கஷ்டம் எனக்கும் ரொம்ப கஷ்டம் ஆனால் அது எல்லாமே டிசிப்ளின்டாக கொண்டு வந்தால் இன்னும் பெட்டர் அஸ் அ கொரியோகிராஃபர் யா நைஸ் ஸோ வந்து நீங்க ஒர்க் பண்ண எல்லா சாங்ஸுமே உங்களுக்கு தெரியுமா உங்களோட இது கேட்டோன்னே ஹிட் கன்ஃபார்ம் நீங்க நினைப்பீங்களா வாட் வில் யுவர் மைண்ட் செட் அந்த இது கேட்கும் போது அது மைண்ட் செட் கிடையாது ஹிட் ஆக்கணுன்றது மைண்ட் செட் கிடையாது இல்ல அது கேட்டோன்னே ஒரு விஷயம் இருக்குல்ல ஓகே இந்த சாங் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது உங்க ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே வந்துருமா எப்படி அது கேட்டுட்டே இருக்கீங்களா அது இது வரைக்கும் வந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்ல பாட்டு தான் வந்திருக்கு எல்லாமே பயங்கரமா வந்திருக்கு எங்களோட என்னோட ஐடியா அண்ட் டிடிசியோட ஐடியா அப்படின்னா யாரு கொரியோகிராஃப் பண்ணாலும் அவங்களோட யூனிக்னஸ் எடுத்து வச்சிருந்தோம் ஓகே அதனாலயும் பார்க்கணும் அப்படின்றது ஒரு பத்தாவது பதினோராவது ப்ராஜெக்டா எல்லாமே எல்லா ப்ராஜெக்டும் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் நம்மளோட கை இருக்குதுல அண்ட் எங்களுக்கு மட்டும் அதுக்கு பேரு கிடைக்காம அந்த டைரக்டர் அந்த சினிமாட்டோகிராஃபர் ஆனால் ஆர்ட்ல அவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க ஸ்டைலிஸ்ட் அவ்வளோ பார்த்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு போறது எங்களோட ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன சாங் வருது நாங்க அடுத்த என்ன உக்ஸ்ட் போட நாங்க ரெடியா இருக்கணும் சொல்லுங்க இப்போ இப்போதைக்கு எதுவும் இல்லை எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வி ஆர் ஜஸ்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் டெரெக்ஷன் Nice. <laughs> 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 आ, इप, इपो, इपो I made my direction debut through Nenjin Elthu Sony Music. அதே மாதிரி எங்க டீமும் இப்போ அடுத்த கொஞ்சம் சாங்ஸ் வந்து டைரக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு போயிட்டு நைஸ் சூப்பர் அண்ட் ஸோ எல்லாம் எல்லாமே டாக்ஸில் போயிட்டுருக்கு என்ஜாய் என்ஜாமி வந்து அந்த சாங்கை வந்து அவ்வளோ பீப்புள் வந்து லவ் பண்ணி அந்த ஒரு ஒரு இதுக்கும் அவங்களே அவங்கள ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு அந்த சாங் எப்படி இருந்தது அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணும் போது எப்படி இருந்தது என்ஜாய் என்ஜாமி வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டில் ஏன்னா வந்து அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் சுரேன் சார் தான் கொரியோகிராஃபர் எனக்கே தெரியாமல் தான் நான் அதில் அசிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு அவர் அவர் வந்து அந்த இடத்துல நீ அதுக்கு கரெக்டாக இருப்பேன்னு எனக்கு என்னை சூட் என்னை சூஸ் பண்ணி அங்கே வச்சு இட் வாஸ் நான் இதுவரை கேமரா பின்னாடி இருந்ததே கிடையாது இந்த அந்த மாதிரி சொல்லி கொடுத்தது கிடையாது வெஸ்டர்ன்லையோ மியூசிக் வீடியோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது என்ஜாய் என்ஜாய் ஓகே அதுவே அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்போது அது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபார் டிடிசி சுரேன் சார் அருணால் சார் அனுஷா எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தது இன்னொன்று என்னன்னா அந்த ஐடியா ஒரு தேர்ட்டி கேர்ள்ஸ் எல்லாமே புதுசு காஸ்டியூம் புதுசு எல்லாரோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எந்த ப்ராப்பர் இதுவும் இல்லாமல் தமிழ் ஃபேஸஸாக சூஸ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே அழகா வரணும்ன்றதுதான் தீயும் அந்த டைம்ல வந்து தட் வாஸ் மியூசிக் அப்படி இருக்கும் போது இன் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ் அண்ட் அவங்க வந்து சம எனர்ஜி ரொம்ப ஆசையாக வந்து கத்துக்கிட்டாங்க அறிவு சரும் சூப்பர் எனர்ஜி பெர்ஃபார்ம் பண்ணும் போதே அவ்வளோ எனர்ஜி வரும் அவர்கிட்ட ஸோ அந்த ஒர்க் பண்ண எல்லா டீமுக்குமே இன்னமும் சொல்ல போனால் பெரிய தேங்க்யூ தான் ஏன்னா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கலாம் என்ஜாய் என்ஜாமே இவ்வளோ ஹிட் ஆயிருக்காது அண்ட் வந்து ஒரு சாத அது எப்படிங்க அந்த ஸ்டெப்பு இதுக்கு அதாவது எப்படின்னா நான்லாம் வந்து கேட்டு கேட்டு நிறைய கேட்டிருக்கேன் அந்த பாட்டை ரிப்பீட் மோட்ல தான் கேட்டிருக்கோம் ஸோ அந்த சாங் கோரியோகிராஃப் பண்ணமும் நம் நாமலாம் கேட்குற எங்களுக்கே எங்கேயாவது ஸ்டெப்பை தோணும் உங்களுக்கு எப்படியா அது ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்டெப்பு இதுங்க ஒர்க் ஆகும் எப்படி அந்த சாங் என்ன ஒர்க் பண்ணீங்க போய் இது வந்து நீங்கள் சுரேன் சார்ட்ட தான் கேட்கணும் ஏன்னா இந்த டைம்லலாம் நாங்கள் வந்து கோர் டீம் மெம்பர்ஸா இருக்கும் நாங்க நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம் ஸோ அவர் தான் அந்த பாட்டில் ஃபீச்சரும் பண்ணியிருக்காரு அனுஷா சுவாமியோட பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாமே அவரோட பட்டிங் ப்ராசஸ் அவர் அங்கே கற்றுக்கிட்டது எல்லாமே வச்சு தான் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதை நாங்கள் நல்லா பண்ணி இப்போ அடுத்த எங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ரெடியாக இருக்கு கொரியோகிராஃபர் ஆறுத்துக்கு ஸோ அது ஸோ அதான் எங்களோட விஷனே எப்படின்னா எனக்கு அப்புறம் இது முடிஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு அப்புறம் அடுத்தடுத்த கொரியோகிராஃபர்ஸை கொண்டு வந்துட்டே இருக்கணும் அப்படின்றது ஸோ வந்து எல்லா ஒர்க்லேயும் ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும் இப்போது உங்களோட இதில் பார்த்தோன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்பு வரணும் காஸ்டியூம் இருக்கணும் பின்னாடி டான்சர்ஸ் கரெக்டாக ஆடணும் இதெல்லாம் உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும் அண்ட் அங்கே போயிட்டு சுச்சுவேஷன்னா திடீர்னு இந்த காஸ்டியூமுக்கும் ஸ்டெப்புக்கும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்களா வாட் வில் ஹேப்பன் ஆக்சுவலாக அதுவாக தான் எல்லாருக்குமே இருக்கிற ப்ரொசீஜர் இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் நம்ம ஸ்டைலிஸ்ட்டை முன்னாடியே மீட் பண்ணிடுவோம் டிபெண்டிங் ஆன் சுச்சுவேஷன் இப்போ ஸ்டைலிஸ்ட்டை வந்து சம்டைம்ஸ் நம்ம முன்னாடியே மீட் பண்ணிடுவோம் அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் காமிச்சிருவாங்க அண்ட் ஆர்டிஸ்டே அந்த காஸ்டியூம் போட்டு நிற்க வச்சுருவாங்க ஸோ அந்த ஹுக் ஸ்டெப்போ அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க அப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது ரெண்டு நாள் முன்னாடி ப்ராக்டிஸ் லைக் ஷூட் இருந்ததுனா உடனே அங்கேயே மாற்றிடுவோம் இப்போ கட்சி செய்கிறதெல்லாம் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அவங்க ஒரு ஆப்பிள் டாப் போட்டிருப்பாங்க ரெட் கலரில் ஸோ அதில் வந்து அவங்களால ஆக்சுவலி கை தூக்கவே முடியாது ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இங்கே தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் அங்கே குவிக்காக பண்ணுறது தான் அதே மாதிரி சம்டைம்ஸ் போது இடம் இருக்காது செட்டில் டிபெண்டிங் ஆன் த செட் ஸோ அதெல்லாமே அந்த டைமில் நம்ம குவிக்காக நிறைய ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் எப்போவுமே வந்து ப்ராக்டிஸில் இருக்கும் மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் ஆக்சுவலி செட்டில் ஏன்னா அந்த டைமில் வந்து கேமரா அங்கே நம்ம இப்போது ஃப்ரண்ட்லேருந்து பேக்குன்னு யோசிச்சிருப்போம் திடீர்னு நாங்கள் போய் பேக்கில் இருந்து ஃப்ரெண்ட் தான் போக முடியும் அதுக்கேற்ற மாதிரி நான் டான்ஸர்ஸை மாற்றணும் அண்ட் இதுக்கு எல்லாமே நான் மட்டும் தனியாக பண்ண மாட்டேன் எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க கோ கொரியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க இல்லைனா என்றைக்குமே எல்லா கொரியோகிராஃபர்ஸ்க்கும் ப்ராப்ளம் தான் ஏன்னா சொந்தமாக நாங்களே மைக் ஹேண்டில் பண்ணி நாங்களே டிஓபிட்ட பேசி நாங்களே டேரக்டர் ஸ்டைலிஸ் பேச முடியும் ஸோ என்ன பண்ணிடுறோம்னா அசைன் பண்ணிவிடுவோம் இப்போது மெயினாக எங்ககிட்ட வந்துடும் கொரியோகிராஃபருக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே ஓகே நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் இது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ ஒரு டீம் ஒர்க் இஸ் ட்ரீம் ஒர்க் அப்படின்றதுக்கு தான் லெஸ் ஸ்ட்ரெஸ் நைஸ் அண்ட் ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் தான் அந்த சாங்கை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி கொரியோகிராஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி செட்டுக்கு போயாச்சு மைக் உங்கள் கையில் வந்தோடனே நீங்கள் தான் சாங் சொல்லணும் அந்த மோமெண்ட் எப்படி இருந்தது எவ்ரி எவ்ரி டைம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கேமரா ஓப்பன் ஆன உடனே அந்த சாமி பண்ணுறது அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி கொடுத்ததுக்கு மைக் கொடுத்ததுக்கப்புறம் டிரெக்டர்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எவ்ரி டைம் மியூசிக் சொல்லணும் இல்லைன்னா ஆக்ஷன் சொல்லணும் அப்படின்றமோது ஒரு ப்ரைடு இருக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து ஓகே இட்ஸ் அ குட் பிகினிங் டு த டே அதே மாதிரி ஹியரிங் பேக்கப் இஸ் ஆல்சோ அ டிஃப்ரெண்ட் திங் ஹியரிங் குட் வேர்ட்ஸ் ஃப்ரம் தம் அதே மாதிரி மைக் இருந்தாலே ஒரு எனர்ஜி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் எனர்ஜி கொடுங்க ஆடுங்க இது அப்படின்ற ஏன்னா ஒரு மைக்குன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே என்ன பேசுகிறோமோ அதுதான் அங்கே ஆர்டிஸ்ட்க்கும் கேட்கும் அது அவங்களுக்கு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது ஆனால் பயங்கர என்கரேஜிங்காகவும் இருக்கணும் இந்த அவங்களுக்கு கொடுக்குற பாசிட்டிவ் வேர்ட்ஸ்ல நம்மளே இங்கே செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்கரேஜ் ஆகிடுவாங்க மொத்த பேர் அங்கே அப்படியே இது வயசு ஸோ அது ஒரு தனி வைப் ஸோ அங்கே எல்லாருமே நம்மளை பாக்குற என்ன பார்க்குறாங்கன்ற போது எனக்கு அந்த அட்டென்ஷன் பிடிக்கும் நீங்க எனக்கு வந்து ரெண்டு பாட்டோட ஸ்டெப் எல்லாம் நீ சொல்லுவீங்க ஓகேவா டான் நான் எனக்கு அதுவும் இந்த சிம்பி கத்துக்கிட்டேன் டான் தலை சிறந்த பிராண்ட் எவ்ரி ஒன் எவ்ரிவர் சென்னை சமிதா ஏவியேஷன் என்று பறக்கலாம் நாளை